சாந்தம் என்பது என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சகஜம் சாந்தம், சிலது சிலது அறியாமல் செய்வான், இது சகஜம், அதனால் இருப்பது சாந்தம். சகஜம் சாந்தம் என்பது தொலைவினுடைய முடிந்தான். இந்த கொள்கையை கடைபிடிக்கணும். சில பேர் இந்த பொருளாதாரத்தில் சில சமரசம் போடணும் போனோம், இது சகஜம். இது சகஜம் தான், அப்போ இல்லைத்தான் சில தவறு சில பொருளாதார பிரச்சனை செய்வான் சில சகஜம், அப்போ சாந்தம் தானே வரும். ஆக ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு வழி சொல்லுகின்ற இடம் உங்க வரக்கூடிய இப்போ ரெண்டு நாள் இரண்டு நாள் விழாவிலும் அவரவர்கள் போட்டி போட்டு கொண்டு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதே தொண்டு மென்மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த கூட்டம் போட்டிருப்பது இனி அகத்திய சன்மாசங்க மேற்கொள்ளும் விழாக்கள் எதுவோ அது அத்தனையும் மனித வர்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அமையும். என்ன விழா எங்கே என்ன என்ன விழான்னா ராமலிங்க சாமி பூஜை செய்கிறாங்க, இந்த ஒரு அகத்தியசனை பூஜிக்கிறார், இது அந்த மணிகவசர மண்டபத்தை உட்காந்து நாமஜபம் செய்கிறாங்க. மக்களுக்கு உண்மை ஆன்மீகத்தை வழிவகுத்து காட்டுவது தான் இந்த விழாவின் நோக்கம். இனி செய்ய போகிற விழாவும் அப்படி தான் இருக்கும், தனிநபுற வளர்ச்சிக்கு மையமாக இல்லை. இப்போ ஞானிகளை கொடுத்து அந்த ரெண்டு நாலு விழாவிலும் ஒரு 8-9000 பேர் சாப்பிட்டுப்பாங்க, 8-9000 பேர் சாப்பிடுவோம், 9000 பேர் பசியறிக்கிறார்கள், 9000 பேரும் ஞானிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், நாமஜபம் செய்து காதில் கேட்டிருக்காங்க. இந்த கூட்டம் பெருக வேண்டும், எந்த கூட்டம் பெருக வேண்டும், மக்கள் வந்து உண்மை அறிந்து கொள்வதற்கு பாடுபாடு இந்த கூட்டம் இந்த விழாக்கள் வர வேண்டும், மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாடு இருக்கும். ஆகவே இந்த நோக்கம் நூலோடைய நோக்கம் என்னென்னா 33 வருஷம் ஆச்சு, இப்போ இந்த 1976 செப்டம்பர் 17 76 31 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 31 71 நம்ம சங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம். 1973 ஞானிகள் பெருமையை பேசி வந்திருக்கோம், 1973 ஆரம்பிக்கப்பட்டு 2008 வந்துட்டுருக்கோம், 33 வருஷம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டே வருது, வீர நடைன்னு சொல்லுவோம், தொய்வே இல்லாமல் கொஞ்சம் கூட செலிக்காமல் செஞ்சுருக்கோம். அதை பற்றி ஒரு நாள் ஒரு 10 நாள் நிப்பாட்டு பண்ணதானே அப்புறம் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நற்செயல் நடந்து கொண்டே இருக்கு, மிகுதியாக குறையாக ஒரு சமயத்தில் மிகுதியாக நடக்கும், ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் தினமும் 10,000 பேருக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம், 5,000 பேர் செஞ்சுருக்கோம், சிலப்போ 300-400 பேர் செஞ்சுருக்கோம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 30 ஆண்டுகளில் ஒரு நாளும் அன்னதானம் இல்லை என்று சொல்லவில்லை, இது மனித சிந்தத்துக்கு உட்பட்டதில்லை. ஏதோ உரைகள் தடைபடும், ஒன்று பொறாமையாக பொறாமைக்காரர்களால் இடையூறு வரலாம், அல்லது தன்னுடைய பலகீனமாக அறிவால் இடையூறு வரலாம், பேராசை அல்லது சிறுமை கோணம், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லை பெருக்கம் பெருமை நிறுத்தினா சிறிய கோணத்து தொண்டை மதிக்க கற்றுக்கொண்டதனால்தான் 30 வருஷம் இந்த வாழ கூடியது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.